லவ் யூ சென்னை எக்ஸ்பிரஸ் போல பல நிறைய ஹிந்தி படங்கள் பண்ணியிருக்காங்க அழகன் சுப்பையா அவர்கள் ஒரு கை பாக்கெட்டில் ஒட்டுக்கிட வேண்டியதாக இருக்கும் அதனால தான் கீழே வச்சுட்டேன் ஷீல்டை நான் கொஞ்சம் நடுக்கமாக இருக்கு என்னுடைய பேர் வந்து மதியழகன் சுப்பையா 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 என்னுடைய பேர் மதியழகன் சுப்பையா என்னுடைய பேர் வந்து மதியழகன் சுப்பையா என்னுடைய பேர் மதியழகன் சுப்பையா என்னுடைய பேர் வந்து மதியழகன் சுப்பையா சூப்பர் தேங்க்யூ நான் திரைப்படத்துறையில் எழுத்தாளராகவும் இயக்குநராகவும் இருக்கிறேன் 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 ரொம்ப நன்றி என் பேர் மதியழகன் சுப்பையாங்கிறத நாலு தடவை நான் சொல்லும்போது அஞ்சாவது தடவை ஒரு சலிப்பு வருது சரிடா அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சமீபத்தில் 100 கோடி ரூபாயை தாண்டி சம்பாதிச்ச ஒரு படத்தில் வாத்தி கமிங் அப்படின்னு கூப்பிட்டுட்டு ஒரு மணி நேரமாக இவர் ஒரு வாத்தியார் இவர் ஒரு வாத்தியார் இவர் இப்படிப்பட்ட ஒரு வாத்தியார் இவர் ஒரு வாத்தியார் இந்த வாத்தியாருக்கு சண்டை வரும் இவர் இப்படிப்பட்ட ஒரு வாத்தியார் இப்படிப்பட்ட ஒரு வாத்தியார் என்றவர் இப்படிப்பட்ட ஒரு வாத்தியார் இப்படிப்பட்ட ஒருத்தனையும் அடிக்கப் போகிறார் இப்படிப்பட்ட ஒரு வாத்தியார் இப்படிப்பட்ட ஒருத்தனையும் அடிக்கப் போகிறார் இப்படிப்பட்ட ஒரு வாத்தியார் இப்படிப்பட்ட ஒருத்தனையும் அடித்தார் தயன்று இவ்வளோதான் படம் ஸோ இப்போ இதில் நீங்கள் திரைக்கதை என்ன பார்த்தீங்க ஸோ என் பேர் மதியழகன் சுப்பையா அப்படின்னு நான் வந்து ஒரு தடவைக்கு மேலே இரு தடவை சொன்னாலே உங்களுக்கு வந்து போதுண்டா எங்களுக்கு தெரியும் சொல்லிட்ட கதைக்கு வா விஷயத்துக்கு வா அப்படின்னு ஒரு சலிப்பு உண்டாகுது இல்லை இது எவ்வளோ காமனான விஷயம் இந்த சலிப்பு சினிமாவில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லவே இல்லை சினிமாவில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இது தெரியாமல் இருந்திருக்கு அதனால தான் அப்படிப்பட்ட சினிமா வந்துட்டுருக்கு இன்றைக்கி நான் ஒரு படத்து பேரை சொல்ல விரும்பல அந்த படம் வந்து இன்றைக்கி ப்ரீமியர் ஆகிருக்கு அந்த படத்தை பற்றி ஒரு 3 ரிவ்யூ நான் பார்த்துட்டு வந்தேன் நான் எந்த படத்தையும் குறை சொல்லலை ஏன்னா இப்போ நம்ம இங்கே இருக்கிற எல்லாருமே திரைத்துறையை சேர்ந்தவங்க அதே மாதிரி திரைத்துறையில் வந்து தொடர்ந்து இயங்க போகிறவங்க அதனால் நான் சொல்கிறேன் இன்றைக்கி பார்த்துட்டு வந்த ஒரு படத்தில் வந்து ஒரு கேரக்டர் நேம் அந்த கேரக்டர் நேமை சொல்லிவிட்டு நீங்கள் அதை கண்டுபிடிச்சிடலாம் முத்துக்குட்டின்னு ஒரு கேரக்டர் முத்துக்குட்டி இப்படிப்பட்ட ஒருவர் சரி முத்துக்குட்டி இப்படிப்பட்ட ஒருவர் சரி முத்துக்குட்டி இப்படிப்பட்ட ஒருவர் சரிப்பா அப்போ வந்து ரிவ்யூங்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயம்னு பாருங்கள் நான் வந்து படத்து பேரை சொல்கிறதுக்கு எப்போவுமே தயங்க மாட்டேன் ஏன்னா நான் திரைத்துறையில் இருக்கிறேன் நான் அவங்கள சந்திப்பேன் இது பண்ணுவேன் ஏன்னா திரைத்துறையில் இருக்கிறவங்களோட எனக்கு ரொம்ப நெருக்கமான அன்பு இருக்குது பாசம் இருக்குது அவங்களுடைய ஃபோன் நம்பர் இருக்குது பேசுவேன் நேரில் சந்திப்போம் மனஸ்தாபம் படுவோம் எல்லாம் படுவோம் விமர்சகர்களை தாண்டி எனக்கு ஒரு அன்பும் ஒரு தோழமையும் இருக்கிறதுனால நான் தைரியமாக சொல்ல முடியும் ஒரு படம் நான் இப்போ உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏவிஎம்மில் வந்து 40 வருஷமாக லைட் மேனாக இருந்த ஒரு மனிதர் அவர் சினிமாவுக்கு வந்து இயக்குனர் ஆகணும்னு ஆசைப்பட்டு நடிகர் ஆகணும்னு ஆசைப்பட்டு எதுவுமே ஆகாமல் லைட் மேனாகவே லைட்டை பிடிச்சிட்டு 40 வருஷம் இருந்த ஒரு ஆள் திரைப்படம் பார்க்கறத தவறாமல் அதாவது செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு ஆள் அவ்வளோ கஷ்டத்துலேயும் பேலஸ் ஊரில் நான் உட்காந்து படம் பார்த்துருக்கேன் பக்கத்தில் உட்காந்துட்ருக்காரு திரையில் இருந்துட்டு ஒரு அற்புதமான ஒரு நாயகன் சொல்கிறான் சார் ஒரு கதை சொல்லட்டா இவர் ம் சொல்லு அப்படிங்கிற பக்கத்தில் ரெண்டாவது சார் ஒரு கதை சொல்லட்டா சொல்லுப்பா மூணாவது சார் ஒரு கதை சொல்லட்டா ஏ சொல்லு அந்த ஸ்கிரிப்ட் வந்து என்னச்சுதுன்னா வேறு மொழிக்கு போகுது 7 கோடி ரூபா ரீமேக் உரிமம் வாங்கி அங்கே இது பண்ணுறாங்க ஒரு புகழ்பெற்ற ஒரு நடிகர் ரொம்ப பிரபலமான ஒரு நடிகர் அவருடைய திரைப்படங்களே 150 கோடி தான் போட்டு செலவழித்து எடுப்பாங்க அவருக்கே சம்பளம் 100 கோடி ரூபா சம்பளம் போகும் அப்படிப்பட்ட ஒரு நடிகர் வந்து அந்த படத்தை பார்த்துட்டு படம் ரொம்ப டல்லாக இருக்குங்கிறார் இங்கே வந்து விசில் மேலே விசில் அடித்தோம் நம்ம உடம்புல இருக்க அத்தனை ஓட்டையிலையும் விசில் அடித்தோம் அப்போ அந்த படத்தில் ஏதோ மிஸ்டேக் இருக்குல்ல அந்த படத்தில் ஏதோ ஒரு தொய்வு இருக்குது அந்த படத்தில் எதையோ ரிப்பீட் பண்ணுறாங்க இங்கே 4 முறைக்கு மேலே நான் வந்து என்னுடைய பேர் சொன்ன உடனே 5வது முறையே போதும்ப்பா தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லுவேன் அப்போ திரைக்கதைங்கிறது அவ்வளோ எளிமையான ஒரு விஷயம் நம்ம நிறைய கடந்து இது பண்ண வேண்டாம் இப்போ 2 பேர் நண்பர்கள் வந்து பேசிட்டு போகும்போதே சொல்லிட்டாங்க அந்த விஷயத்த வந்து அவ்வளோ இயல்பாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் நாம் வந்து திரைப்படத்தை பார்த்து நம்ம திரைப்படம் எடுக்கவே வேண்டாம் இப்போ நாம் வந்து ஓடிடி கல்ச்சரில் இருக்கிறோம் உங்கள் எல்லாருக்குமே வந்து நான் ஓடிடியில் ஒரு 10 மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வந்தவன் அது இல்லாமல் அதை பற்றி படிக்கிறவன் இது பண்ணுறவன் நண்பர்களுக்கு பேசுகிறவங்கிறதுனால சொல்கிறேன் திரைத்துறையை சார்ந்தவங்க நீங்கள் கவனித்து செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இன்றைக்கி நாம் வந்து வெளிநாட்டு படங்களை உலக படங்கள்னு சொல்லிட்டு பார்க்குற படங்கள் ஆக்சுவலி உலக படம்னு எதுவுமே கிடையாது நாமளும் உலகத்தில் அங்கமாக தான் இருக்கிறோம் ஸோ அவனு மனுஷன் அவனும் மனுஷன் அமெரிக்காவில் இருந்தால் அமெரிக்கன் இந்தியாவில் இருந்தால் இந்தியன் அவ்வளோதான் வித்தியாசமும் இல்லையே இந்திய படம் ஆனால் அது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு படம் தான் அது உலக படம் தான் அது ஒரு சின்ன 1 நிமிஷம் படமாக இருந்தாலும் சரி அதை விட்டுருவோம் நம்ம வந்து இப்போ உலகம் முழுக்க உள்ள படங்களை வந்து நம்ம நிச்சயம் தேடி பார்க்குறோம் என்ன பார்க்குறோம் நம்ம வந்து ஒரு ரஷ்ய படத்தில் ஒரு ரஷ்யாவை காட்டுறாங்க ரஷ்யாவினுடைய கல்ச்சரை காட்டுறாங்க
ரஷ்யாவில் அவன் சாப்பிட்ற சாப்பாடை காட்டுறாங்க. அப்போது ரஷ்ய படங்களை பார்த்துட்டு ரஷ்யாவுடைய கல்ச்சர் இப்படி, ரஷ்ய மொழிக்காரன் இப்படி பேசுகிறான், ரஷ்ய மொழியிலே இத்தனை வகை இருக்குது, இந்த மாதிரியான மாடுலேஷன் இருக்குது, இப்படிப்பட்ட உடுப்பு இருக்குது, அவன் காதலிக்கும் போது இப்படி காதலிக்கிறான், அவன் காதலிக்கு பூவாக அவன் எந்த பூவை கொடுக்குறான், எப்படி பேசுகிறான், அழிவு எப்படி சொல்கிறான், காதலை எப்படி பண்ணுறான்னு எல்லாத்தையும் பார்த்து ரசிக்கிற எல்லாம் பண்ணுறான். ரஷ்யாக்காரன் என்னத்தை பார்க்கணும் விருப்பப்படுவான்? இந்தியாவிலேருந்து இந்திய படத்தையும் இந்திய கல்ச்சரையும் தானே பார்ப்பான். நாம் ஒரு ரஷ்ய மொழி படத்தை பார்த்துட்டு திருப்பி நம்ம அதே எடுத்து வச்சேன்னா அவனுக்கு எந்த சுவாரஸ்யம் இருக்கும்? நம்ம இன்னுமே அமெரிக்கா படங்களை தான் மீட்டெடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ ஒரு படம் நல்லா இருக்குது இல்லைன்றதில்ல, ஒரு படம் ஓடிடுது ஹிட் ஆயிடுது, ஆனால் நல்ல படமா, அப் டு த மார்க்னு சொல்லக்கூடிய படமா? இன்றைக்கி ஓடிடி பிஸ்னஸ் வந்து நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லிகிட்ருக்கேன், நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, ஓடிடியில் எல்லோரும் என்ன கேட்குறாங்க தெரியுமா? நம்ம தேடி தடவி என்ன செய்கிறோம், நம்ம ரஷ்ய படத்தை பார்க்குறோம், ஒரு ஜெர்மன் படத்தை பார்க்குறோம், ஃப்ரெஞ்சு படத்தை பார்க்குறோம், அமெரிக்க படத்தை பார்க்குறோம், மலையாள படத்தை தேடி தேடி பார்க்குறோம். இப்போது மற்ற ஊருக்காரங்க எல்லாருமே அவன் ஒரு படத்தை பார்த்து சலிச்சிருப்பானே, அவன் மாற்று படம் பார்ப்பாங்களா? நம்மளே மாதிரி நம்ம உலகம் ஃபுல்லாக தேடுற மாதிரி அவன் இந்தியாவில் என்ன நடக்குதுன்னு பார்ப்பானே. இந்தியாவில் 28 மொழியாம்ப்பா, அப்போ 28 மொழி, 28 ஸ்டேட்டில் இருந்து 28 வகையான கல்ச்சர், 28 வகையான சாப்பாடு, 28 வகையான கதை வருமே அப்படின்னு பார்ப்பானா இல்லையா? அப்போ நாம் நம்ம கல்ச்சர்லேருந்து படம் எடுக்கிறோமா? நம்ம இப்போவுமே நினைச்சிடறோம் அமெரிக்காவிலேருந்து ஒரு ஷார்ட்டை பார்த்துட்டு, ஐரோப்பாவிலேருந்து ஒரு ஷார்ட்டை பார்த்துட்டு அந்த மாதிரியான ஒரு கதையை எடுத்துக்கிட்டு அந்த இதுக்கு நம்ம நினைச்சிடறோம் இங்கே சட்டத்தை வச்சுருக்கோம். பிஜா செய்கிறத பார்த்துட்டு நம்ம எப்படி தோசை சுட முடியும்? அதுவும் வட்டமாக தான் இருக்குது, நம்மளும் வட்டமாக தான் போடுறோம், ஆனால் ரெண்டுமே ஒன்றும் இல்லையே. ஸோ ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் விட்டுருந்தாங்கன்னா எல்லோரும் காதுலேருந்து ரத்தம் வர அளவுக்கு பேசியிருப்பேன். ஆனால் அவார்டை கையிலே கொடுத்து முதல்ல சின்னதாக மயக்க கொடுத்துட்டீங்க, அதனால் நான் அவங்க எல்லாத்தையுமே விட்டுடுறேன். நான் இப்போ ஒரே ஒரு விஷயம்னா எதுவுமே கிடையாது, ரொம்ப ஆர்கானிக்காக நம்மகிட்ட சொல்கிறதுக்கு நிறைய கதை இருக்குது, நிறைய நிறைய எக்கச்சக்கமான கதை இருக்குது. அந்த கதையை சொல்லுவோம். என்னுடைய நண்பன் லக்ஷ்மி சரவணகுமாருடைய கதைகளில் நிறைய கதைகள் நான் எடுத்து வச்சுருக்கிறேன், ரொம்ப அற்புதமான கதையை இது பண்ணிவிட்டு நான் என்னென்னா நான் தான் டிலே பண்ணிட்டுருக்கேன், ஒரு கதையை ஸ்கிரிப்டே பண்ணி வச்சுருக்கிறேன். நான் வந்து நான் எதுக்கு டிலே பண்ணிட்டுருக்கேன்னா, ஒரு ஆர்டர் இருக்குது, சாப்பாட்டில் இருக்க மாதிரி சாம்பாரில் ஆரம்பித்து ரசத்தில் முடிக்கணுங்கிற மாதிரி சில கதைகளை முதல்ல பண்ணிடுவோம் அப்புறம் பண்ணணும்னு வச்சுட்டு இருக்கிறேன். அற்புதமான கதையில் வச்சுட்டுருக்காரு அவர். இங்கே நம்ம எழுத்தாளர்கள்ட்ட இருக்குது, புஸ்தகம் படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க, அதை தாண்டி நம்ம வாழ்க்கையை படித்தா போதும், இறங்கி அப்படியே தெருவில் போனால் 1008 கதை இருக்குது. ஸோ இங்கே நம்மளுடைய இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மனிதர்களை பற்றி கதை இருக்குது. ஒரு நான் பெரும்பாலும் படங்களை பற்றி நான் வந்து உதாரணம் சொல்லியெல்லாம் இது பண்ண மாட்டேன், ஜென்ரலாக பேசுவேன். இன்றைக்குள்ள சூழ்நிலை ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன், அப்படி நம்மக்கிட்ட கோடி கதைகள் இருக்குது, கோடி கதாபாத்திரங்கள் இருக்குது. சப்தன்னு சொல்லி ஒரு பெங்காலி படம், அந்த பெங்காலி படத்தில் வந்து என்னென்னா சப்தங்கிறது அங்கே வந்து சவுண்டு, அது மாதிரி சப்தம் அப்படின்னா நமக்கு தெரியும் சத்தம். ஒரு ஃபோலே ஆர்டிஸ்ட், உங்களுக்கு சினிமாவில் இருக்கவங்களுக்கு தெரியும், சிறப்பு சப்தங்கள் சிறப்பு ஒலிகளை ஏற்படுத்தக்கூடியவன். நான் நடந்தோம்னா என்னுடைய கால் சவுண்டு, இந்த மைக் சவுண்டு, இந்த ஹிட் சவுண்டு எல்லாமே, இந்த ஆம்பியன் சவுண்டுன்னு இது பண்ணக்கூடியது, அதை சினிமாவில் சேர்க்கக்கூடிய ஒரு கலைஞன், அதை சேர்த்துக்கிட்டே இருக்கிறான். ஒரு நிலையில் என்ன ஆகுதுன்னா அவனுக்கு யார் பேசினாலுமே கேட்க மாட்டேங்குது, சிறப்பு சத்தங்கள் மட்டுமே கேட்குது. அவன் வீட்டில் ஒரு கப்பு வசஞ்சால் அந்த சத்தம் மட்டுமே கேட்குது, மனைவினுடைய வளையல் சத்தம் கேட்குது, மனைவி பேசினா கேட்க மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு சத்தங்களின் உலகத்தில் போய் மாட்டிக்கிடுறான், அவன் வாழ்க்கை என்ன ஆகுங்கிறது ஒரு கதை. நம்ம அப்படிப்பட்ட கேரக்டர் கடந்து வரலையா? நம்ம 40 வருஷமாக என்ன செய்யுது, ஒரே வேலையை செய்கிற எத்தனை பேரை நம்ம பார்த்துருக்கோமே, அவன் அந்த மாதிரியான ஏதாவது உளவியல் சிக்கலில் மாட்ட மாட்டானா? இப்போ இங்கே மலையாளத்தில் ஒரு படம் வந்துருந்துச்சு, கல்யாணம் ஆகி 2 மாதமாக 60 நாள் சமைச்சிட்ருக்க ஒரு பொண்ணை பற்றி ஒரு கதை, கடைசி நல்லா நினச்சிது வீட்டில் இருக்கக்கூடிய கழிவுநீர் தூக்கி ஊற்றிட்டு ஓடி போகுது, 40 வருஷமாக அங்கே சமையல் பண்ணிகிட்டு இருக்க பொம்பளைங்க, அதை பற்றி நம்ம ஏன் கதை எழுதலை? இல்லாட்டா 40 வருஷமாக நினச்சிது காலையில் போயிட்டு சாயங்காலம் என்ன இந்த டாஸ்மாகில் சரக்கு அடிச்சு வந்து படுத்துங்கிறான்னு ஒரு ஆம்பளை, அவனுடைய பெயினை பற்றி எதுவுமே பேசலையே நம்ம. அப்போ நம்ம சொல்ல தயங்குறோம். நமக்கு எல்லாத்துக்குமே என்ன இருக்குன்னா ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே ஒரு ப்ரொடக்ஷன் வந்துடணுன்னு, நம்ம சமீபத்தில் ஹிட்டான படம் எது, ஜாதியை பேசுகிறாங்களா, ஓகே நமக்கு தெரிஞ்ச ஜாதியத்தை பேசுவோம், ஃபைட்டா நமக்கு தெரிஞ்ச ஃபைட் படங்கள்லாம் பார்ப்போம். இது பண்ணுவோம். நான் அடிக்கடி ஃபேஸ்புக்லேயோ மற்ற இடங்கள்லையோ அல்லது நேரிலையோ அல்லது நண்பர்கள் ஃபோன் பண்ணியோ கேட்குறதுன்னா, மச்சி இந்த ஸ்போர்ட்ஸை பற்றி ஒரு படம் பண்ணணும் மச்சி, ஒரு ஐடியா இருக்குது, ப்ரொடியூசர்கிட்ட சொல்லிட்டேன், உனக்கு தெரிஞ்ச நல்ல ஸ்போர்ட்ஸ் படத்தெல்லாம் சொல்லுமா, ஒரு 10 படம் ரெஃபரன்ஸ் கொடுத்தோம்னா அவன் படம் ரெடி ஆகிடும். அப்போ எவ்வளோ நாள் நம்ம இப்படி படம் பண்ணிகிட்டு இருக்கோம்? ரொம்ப கொச்சையாக சொல்கிறேன், இங்கே எல்லாருமே பெரியவங்க அப்படிங்கிறனால ஒரு ஆபாச டிவிடியை பார்த்து உணர்ச்சி எழுந்து செக்ஸ் வச்சுக்கிட்டோம்னா அது என்ன மாதிரியான நிலை? ஒரு மனைவி மேலே இருக்கக்கூடிய, ஒரு கணவன் மேலே இருக்கக்கூடிய காதலாலையும் அன்பாலையும் உடலுடைய ஈர்ப்பினாலையும் இயல்பாக ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை ஒரு எழுச்சி உண்டாகி கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுக்குறது எப்படி இருக்கும், இல்லாட்டி ஒரு ஆபாச படத்தை பார்த்துட்டு முத்தம் கொடுக்குறது எப்படி இருக்கும், கட்டி பிடிக்கிறது எப்படி இருக்கும்? அப்போ நம்ம செஞ்சிட்டு இருக்கிறது எவ்வளோ மோசமான வேலை. ஸோ நமக்கு அந்த காதல் வேணும் சினிமாவில். எனக்கு உண்மையிலே அந்த நாராயணன் அவர்கள் பற்றி இது பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது இல்லாமல் சபாபதிக்கு உண்மையிலே நான் நன்றி தந்துட்டுருக்கேன். இந்த விழாவுக்கு நான் எப்போது எங்கே இருந்தாலும் சரி சென்னையில் இருந்தாலும் கண்டிப்பாக வந்துடுறேன், இல்லைனாலுமே திட்டம் போட்டு என்ன செஞ்சுட்டு வந்துடுறேன். நல்லபடியாக நடக்கிறது எப்பொழுதும் நடந்துகிட்டு இருக்கும், என்னுடைய ஆதரவு எப்பொழுதும் இருக்கும்.
ரொம்ப நன்றி.